கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணியே நன்றி சொல்வேன் கண்மணி போல் காப்பவரே அனுதினமும் என்னை நடத்தும் உம் நல்ல வார்த்தைகள் தந்தீர் வாழ்வின் பாதை இதுவென்றே கரம் பிடித்தே நடத்தினீர் கண்மலை எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறார் சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா ஹல்லேலூயா இன்பமாய் வந்தவர் தொல்லை கஷ்டங்கள் மத்தியில் புலம்ப விடவில்லை துதிக்க வைத்தவர் இவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள காலம் எல்லாம் நன்மை கிருபையை தொடர பண்ணுகிறவர் வாழ்நாள் எல்லாம் துதிக்க செய்கிறவர் அவரே நம் கண்மலையானவர் அவரே நம் கிறிஸ்து அவர் நாம மாத்திரம் போற்றப்படுவதாக ஹல்லேலூயா துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் இன்பமாக வந்தவரே தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் இன்பமாக வந்தவரே தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே ஜீவனுள்ள காலம் உந்தன்
நன்மை கிருபை தொடரும் என்றே எந்தன் வாழ்நாள் எல்லாமும் நாமம் பாடி மகிமை படுத்துவே கன்மாலையே கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணியே நன்றி சொல்வேன் கண்மணி போல் காப்பவரே அனுதினமும் என்னை நடத்தும் உம் நல்ல வார்த்தைகள் தந்தே வாழ்நாளெல்லாமும் நாமம் பாடி மகிமைப்படுத்துவேன் கண்மாலையே கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணியே நன்றி சொல்வே கண்மணி போல் காப்பவரே கண்மலையே 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 மறைவிடமே காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதிலே ஒரு சில நிமிடங்கள் உடைய பாதத்தில் அமிர்தமை துதிக்க தந்த மேலான பாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. என் 40 நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்த வசனத்தின்படி அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழல்களிலும் வருகின்ற ஒவ்வொரு ஆபத்தான நிலையிலிருந்தும் என் தேவன் எங்களுக்கு தஞ்சமாக தாபரமாக இருந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்து இந்த தீங்குகளுக்கு எங்களை நீங்கள் விலக்கி இதுவரைக்கும் காத்து வருகின்ற மேலான கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இனியும் எந்த ஆபத்தோ தீங்கோ மோசங்களோ எங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும் என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து அரவணைத்து ஆதரவாக நீங்கள் செயல்பட வேண்டுமாறு உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்திலும் எங்கள் தேசத்தை முழுமையாக உங்களுடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களை என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. உம்மை பற்றி அறியாத ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம் ராஜா. அவர்கள் எல்லாம் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மை பின்பற்றுவதற்கும் என் தேவன் அவர்களுக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்தரல வேண்டுமாறு உங்களுடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. பாவ சேட்டுக்குள்ளாக அமிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. மதுபானங்கள், குடிப்போதை பழக்கங்கள், விபச்சார வேசித்தனங்கள், கொலை கொள்ளைகள், கற்பழிப்புகள் போன்ற பலவிதமான பாவங்களுக்குள்ளாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனத்தை என் தேவன் தொட்டு அவர்களை நீர் சந்தித்து என் தேவன் அவர்களை இந்த உளையான சேற்றிலிருந்து நீங்கள் விடுவித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. பெண்கள் பிள்ளைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு வன்கொடுமைகளும் இந்த தேசத்திலிருந்து முழுமையாக வேரறுக்கப்பட்டு போக வேண்டுமாறு உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. அப்பா திருமணம் ஆகிய அநேக ஆண்டுகளாகியும் குழந்தை செல்வம் இல்லாமல் குழந்தைகளுக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து உமக்கு சாட்சிகளாக ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து நிறுத்த வேண்டுமாறு உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. பிள்ளைகள் படிப்பதற்கு போகின்ற வருகின்ற இடங்களில் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்புகளில் உம்முடைய கரம் கூட இருந்த என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான ஞானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் சிறந்திருக்க பண்ண வேண்டுமாறு உம்முடைய பாதத்திலே கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. தங்களுடைய வழிகளை காத்து கொள்வதற்கு ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் என் தேவன் கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளையும் படித்து தேவனை வேலைகளை இழந்து வேலைகளை
எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் நீங்கள் அவர்களுடைய தகுதிக்கும் மேலாக அவர்களுடைய திறமைகளுக்கும் மேலாக அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து அவர்களுடைய வாழ்வை ஆசீர்வாதத்தின் பாதையில் வழிநடத்தவும் அதன் மூலமாக நீர் மகிமைப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. திருமண வயது வந்து திருமணத்திற்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே தருகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை என் தேவன் பரத்திலிருந்து அமைத்து கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வையும் செம்மையும் ஆசீர்வாதமான பாதையில் என் தேவன் வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா கடன் பிரச்சனைகளுக்குள்ளாக கஷ்டப்பட்டு தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிலிருந்து ஒரு முறையாவது நீங்கள் இந்த ஒரு முறை கிருபையாக இறங்கி நீங்கள் விடுதலை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் தங்களுடைய புத்தி இனங்களை உணர்ந்து கொண்டு உம்முடைய இரக்கத்தை நம்பி உம்முடைய சமூகத்திலிருந்து இந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையாக இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றாட தேவைகளை எப்படி சந்தித்து நடத்துவோம் என்று சொல்லி பாரப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் செல்ல ஏசப்பா நீங்கள் கிருபையாக இறங்கி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நீர் அதிசயமாக வழி நடத்த வேண்டுமாறு உம்முடைய பாதத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. அப்பா வீடுகள் இல்லாமல் வீடுகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் என் தேவன் சந்தித்து கொடுங்க ராஜா. சந்தோஷம் சமாதானத்திற்காக அலைந்து திரிகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீங்கள் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உம்முடைய பரிபூரணத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நிறைத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியங்களை செய்கின்ற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு ஊழியங்களும் ஒன்றும் முப்பதும் அறுபதும் நூறுமாக பெருகி கனி தருவதற்கு என் தேவன் கிருபையாக இறங்குக. ஊழியர்களை பலப்படுத்துங்க, எங்களை முழுமையாக உடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன்.